ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதிர்த்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ரவுண்ட் த்ரீக்கான, அதாவது கட் ஆஃப் வந்து 140 120 வரைக்கும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்காக டாப் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி, ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில்னு சொல்லி ஒரு 10-20 காலேஜஸ் வந்து ஒவ்வொரு கோர்ஸ்லேயும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கோர்ஸ்லேயும், இந்த 6 டிபார்ட்மெண்ட்லேயும் டாப் காலேஜஸ் நாம் எடுத்திருக்கோம். 140 120 எடுத்தவங்களுக்காக இந்த வீடியோ 2022. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோ 2022 போடுறதுனால 1K வியூஸ் வந்ததுனால தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ 1K வியூஸ் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கட் ஆஃப் எவ்வளோ கட் ஆஃப் உங்களுக்கு இருக்குது, எந்த மாதிரி கோர்ஸ் வேணும், எந்த மாதிரி காலேஜ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் போடுங்கள். அப்போ தான் நான் பொருள் வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லி யூடியூப் ஸ்டூடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போகலாம். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரி தான் எடுத்திருக்கேன். அதாவது காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் லோயலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, 141 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஈரோடு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, கேஎஸ்ஆர் காலேஜ் அட்டானமஸ் நாமக்கல் ஒன்று இருக்குது, கோயம்புத்தூரில் பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 139 க்ளோஸ் ஆயிருக்கு, கோயம்புத்தூர் ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்க்கு 139 க்ளோஸ் ஆயிருக்கு, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஜிஆர்டி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிக்கு 137.5 க்ளோஸ் ஆயிருக்கு, திருப்பூரில் ஈரோடு புல்டர்க் எஜுகேஷன் ட்ரஸ்ட் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் 137.5 க்ளோஸ் ஆயிருக்கு, விருதுநகரில் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 137 க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நீங்கள் எந்த காலேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அந்த காலேஜ் ரிவ்யூ கேளுங்க, நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன், ஃபுல் ரிவ்யூ போடுவேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கோர்ஸுக்கு பார்ப்போம். அடுத்தது நம்ம இசிஇக்கு என்ன கோர்ஸ் பார்ப்போம். விருதுநகரில் ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 141 க்ளோஸ் ஆயிருக்கு இசிஇ கோப்புக்கு, விழுப்புரத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரமில் 140 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, கோயம்புத்தூர் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 140 க்ளோஸ் ஆயிருக்கு, திருவள்ளூர் பனிமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 140 க்ளோஸ் ஆயிருக்கு, திருப்பூரில் ஈரோடு புல்டர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் 137 க்ளோஸ் ஆயிருக்கு, திருச்சியில் கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 135 க்ளோஸ் ஆயிருக்கு, கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் 135 க்ளோஸ் ஆயிருக்கு, தூத்துக்குடி யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி திருநெல்வேலியில் 135 க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கோர்ஸ் வந்து ட்ரிபிள்இ. ட்ரிபிள்இயில் என்ன காலேஜ் இருக்குதுன்னு பார்ப்போம். காஞ்சிபுரத்தில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா 139 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு, அதே காஞ்சிபுரத்தில் மிஸ்ரிமல் நவேஜிம் மௌனோத் ஜெயின் இன்ஜினியரிங் காலேஜில் 139 க்ளோஸ் ஆயிருக்கு, கன்னியாகுமரி செயின்ட் ஜேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 139 க்ளோஸ் ஆயிருக்கு, திருவள்ளூர் ஆரம்பி இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்ரெடி நம்ம ரிவ்யூ கொடுத்துருவோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில், இல்லைன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரம்பி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் டவுட் இருந்துச்சுன்னா. அதோட 139 க்ளோஸ் ஆயிருக்கு. பேரூரில் கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் 137 க்ளோஸ் ஆயிருக்கு, திருவள்ளூர் வேர்ல்டெக் பார்த்தீங்கன்னா 137, தூத்துக்குடி நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் 136 க்ளோஸ் ஆயிருக்கு, ஈரோட்டை வெள்ளாளர் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா 136 க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம கோர்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடி பார்ப்போம். ஐடி தான் நிறையா காலேஜ் ஐடியில் க்ளோஸ் ஆயிருக்கு, 140 120 வரைக்கும், அது நம்ம பார்ப்போம். ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி 141 க்ளோஸ் ஆயிருக்கு, ஈரோட்டில் வெள்ளாளர் மறுபடியும் வெள்ளாளர் வந்துருக்கு, 141 க்ளோஸ் ஆயிருக்கு, மறுபடியும் ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்தீங்கன்னா 139 க்ளோஸ் ஆயிருக்கு, விழுப்புரம் யூனிவர்சிட்டி காலேஜ் விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 138 இருந்தாலே வாங்கிடலாம், எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 137 வாங்கிடலாம் கோயம்புத்தூரில் இருக்குது, அதே கோயம்புத்தூரில் கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 136 நீங்கள் வாங்கலாம், நாமக்கல் விவேகானந்தா காலேஜ் ஆஃப் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 136 தான் நாமக்கல் காலேஜ் வாங்கலாம், ஜெப்பேர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் 135 கட் ஆஃப் இருந்தால் வாங்கலாம், கோயம்புத்தூர் டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 135 தான் நீங்கள் காலேஜ் வாங்கலாம், காஞ்சிபுரத்தில் கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 134 இருந்தாலே வாங்கலாம், திருநெல்வேலியில் ஃப்ரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் 134 நீங்கள் வாங்கலாம், கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், அந்த டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா 132 இருந்தாலும் கோயம்புத்தூரில் ஐடி வாங்கிடலாம், கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா செயின்ட் சேவியர் கத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 132 இருந்தால் காலேஜ் வாங்கலாம், திருவள்ளூரில் வேர்ல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, 132 இருக்குது, சிவகங்கையில் கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது, 132 நாமக்கல் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இருக்குது, 131 இருக்குது, திருவள்ளூரில் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, 130 இருக்குது, திருவள்ளூரில் வேலம்மாள் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி 129 இருக்குது,
அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரத்தில் 127 இருக்குது. கோயம்புத்தூரில் கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 127.5 இருக்குது. கற்பகம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருப்போம், நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கன்னியாகுமரியில் பெத்தலாம் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 127 இருக்குது. ஈரோட்டில் நந்தா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 127 இருக்குது. விருதுநகரில் சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 127 இருக்குது. நாமக்கல்ல பாவ இன்ஜினியரிங் காலேஜ் ஜஸ்ட் பிஃபோர் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பாவ இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா 127 அந்த காலேஜில் சீட்டு இருக்குது ஐடிக்கு. திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 126 இருக்குது. காஞ்சிபுரத்தில் பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் 126 இருக்குது. ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 125 இருக்குது. நாகப்பட்டினத்தில் ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா 125 இருக்குது. திருவாரூரில் அஞ்சலை அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா 124 இருக்குது. கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் பார்த்திங்கன்னா 123 கட் ஆஃப் ஐடி கோர்ஸ் கிடைக்கிது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கோர்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம சிவில் பார்த்தோம்னா திருச்சிராப்பள்ளியில் ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ஜிசி ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா 140 ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கிது. மீனாட்சி சவுந்தர சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்திங்கன்னா 140 சென்னையில் இருக்குது. திருச்சியில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அன்அனன்ஸ்ட் ரீஜினல் கேம்பஸ் பிஐடி கேம்பஸ் ரீஜினல் கேம்பஸ் பார்த்திங்கன்னா 138 இருக்குது. ஈரோட்டில் இன்ஸ்டியூட் ஆஃப் ரோட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஜிசி ஈரோடு பார்த்திங்கன்னா 137 கிடைக்கும். ஜிசி தர்மபுரி 133 கிடைக்கும். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரத்தில் சிஐடி பார்த்திங்கன்னா 132 கிடைக்குது. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்திங்கன்னா 131 கிடைக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பார்த்திங்கன்னா 131 சிவில் கிடைக்குது. இந்த காலேஜ் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஸ்ரீ சாய்ராம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது மூணு காலேஜும் பார்த்திங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி ஃபுல் ரிவ்யூ போட்டிருக்கோம், மார்க்காம செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மெக்கானிக்கல் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். மெக்கானிக்கலுக்கு என்னென்ன கட் ஆஃப் இருந்தாலே இந்த காலேஜ் சீட் கிடைக்குதுன்னு பார்ப்போம். தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி 141 வேலூரில் கிடைக்குது. கன்னியாகுமரியில் செயின்ட் ஜேவியர் கேத்தோலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிடைக்குது 136. தர்மபுரியில் ஜிசிஇ கிடைக்குது 136 கிடைக்குது. பனிமலர் காலேஜ் கிடைக்குது திருவள்ளூரில் 135 கிடைக்குது. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் 135 கோயம்புத்தூரில் இருக்குது. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜை பற்றி ஆல்ரெடி நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அந்த காலேஜை பற்றி பார்த்தோம்னா 134 கிடைக்குது. கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் பார்த்திங்கன்னா 133 கிடைக்குது. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐஇடி அது பார்த்திங்கன்னா 131 கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு எல்லா காலேஜை பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த காலேஜ் பற்றி ஏதோ இம்பார்ட்டன்ட் பெரிய பெரிய காலேஜ்னு உங்களுக்கு தெரிஞ்சு ரிவ்யூ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபுல் ரிவ்யூ போடுறேன். உங்களுக்கு என்ன கட் ஆஃப் மார்க்ஸுக்கு எவ்வளோ காலேஜஸ் வேணும், என்ன கோர்ஸில் காலேஜ் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 10 காலேஜ் 20 காலேஜ் கண்டிப்பாக டாப் காலேஜஸ் நான் எடுத்து போடுவேன். எவ்வளோ கட் ஆஃப் வருதோ அதை பொறுத்த உங்களுக்கு டாப் காலேஜாக லோ காலேஜாக உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் கட் ஆஃப் மார்க்ஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 15-20 காலேஜஸ் பக்கமாக நான் வந்து அந்த கோர்ஸுக்கு எந்த கோர்ஸ் வேணும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோர்ஸுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வீடியோ போடுறேன். இந்த வீடியோவுக்கு 1K வியூஸ் வந்துச்சுன்னா அடுத்த வீடியோ நம்ம 120 கட் ஆஃப்லேருந்து 100 கட் ஆஃப் வரைக்கும் நம்ம எவ்வளோ காலேஜஸ் ஒவ்வொரு கோர்ஸ்லையும் பார்ப்போம். உங்க நடுவில் என்ன கோர்ஸ் வேணும், எவ்வளோ டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை காலேஜஸ் இருக்குது நமக்கு டாப்பில், நான் சொல்கிறது எல்லாமே டாப் காலேஜஸ் தான். அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அந்த காலேஜ் டாப் காலேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் போடுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பார்ப்போம். டாட்டா, பை பாய்.